இன்றைக்கி நாம் கருந்துளசி கஷாயம் பார்க்கலாம். கருந்துளசி அதிகமாக மெடிசினுக்கு தான் பயன்படுத்துவாங்க. நான் இப்போ அந்த கஷாயம் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ மழைக்காலம் வந்துருச்சு இல்லையா, குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும். இது வந்து நான் சளி பிடிச்சாதான் குடிக்கணும்னு இல்லை, 5 ml அளவு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நெஞ்சு சளியெல்லாம் உலர இருந்தால் மோஷன் வழியாக போயிடும். உடம்பு ஹீட்டாக இருந்தால் கம்மியாக எடுத்துக்கணும். குளிர்ச்சியாக இருக்கவங்களுக்கு தான் இதை அதிகமாக எடுத்துக்கிறணும். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெற்றிலை, கருந்துளசி, தூதுவளை, கற்பூரவள்ளி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான், ரொம்பலாம் எடுத்துக்கூடாது. 2 வெத்தலை எடுத்துக்கலாம். நான் படத்தில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்தளவு எடுத்தால் போதும், ரொம்ப எடுக்கக்கூடாது, அப்புறம் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடும். மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, 2 கிராம்பு சுக்கு மிளகு திப்பிடி அரைச்ச பவுடர் வந்து 1 கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இது எல்லாத்தையும் 100 ml தண்ணியோடு சேர்த்து படத்தில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி காய வைக்கணும். நல்லா காஞ்சி அந்த சாரெல்லாம் அதில் இறங்கிடும். 100 ml தண்ணி 15-20 ml வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். மூடி போட்டு தான் இதை காய வைக்கணும், திறந்து வைக்க வேணாம். கருந்துளசி இலைகளை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு கையில் அப்படியே கசக்கினீங்கன்னா சார் வரும். அந்த சாற்றோட தேன் கலந்து காலையில் குழந்தைங்களுக்கு வெறும் வயிற்றில் கொடுத்தீங்கன்னா அந்த சளி, நெஞ்சு சளி எல்லாமே மோஷன் வழியாக போயிடும். இதே மாதிரி கற்பூரவள்ளி இலை சாற்றையும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. பெரியவங்க எப்போதும் எடுத்துக்கிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து மாத்திரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சார் அந்த நேரத்தில் கொடுக்க வேண்டாம், நீங்கள் மாத்திரை கொடுக்காத நேரத்தில் மட்டும் இந்த சார் கொடுங்க. இதே மாதிரி குப்பை மேனியிலே இருக்கு இல்லையா, அதை அப்படியே சாரை எடுத்து 1 பாலாடை அளவு வந்து காலையில் சளி பிடிச்சிருக்கும் போது காலையில் வெறும் வயிற்றில் கொடுத்துருங்க. அதை குடித்த உடனேயே வாமிட்டு வந்துடும், அப்படியே சளியும் சேர்ந்து அதோடய வந்துடும். குப்பை மேனி இலை சாற்றோட 1 உப்புக்கல் மட்டும் வச்சுக்கிறேங்க, வேறு எதுவும் கலக்கக்கூடாது. இது வெறும் பச்சை கஷாயம், அப்படியே குடிச்சிட்டு அப்படியே வாமிட்டு எடுப்பாங்க, உடனே வாமிட்டு எடுப்பாங்க, சளியும் உடனே வந்துடும். வெறும் இலைச்சாரும் உப்பும் மட்டும்தான் கலந்து கொடுக்கணும், வேறு எதுவும் இதோட சேர்த்துக்கக்கூடாது. இப்போ நம்ம கஷாயத்தை பார்க்கலாம். நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வேறு கிளாஸில் மாற்றிக்கிறலாம். இதுக்கு மெயினாக வந்து தேன் தான் வேணும், தேன் தான் மெடிசினே. தேன் கலந்து சாப்பிட்டாதான் அந்த சளி வந்து க்யூர் ஆகும், இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும். பெரியவங்க சின்னவங்க யார் எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு மெயினாக தேன் தான் கலக்கணும். தேன் இல்லாத பட்சத்தில் வேணாக்க பனங்கற்கண்டு சேர்த்துக்கிறேங்க, பனங்கற்கண்டு இல்லைன்னா பனை வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க. இது 3 தவிர வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம், ஆனால் மெயினாக தேன் தான் சேர்க்கணும். இந்த கஷாயத்தில் இப்போ நான் தேன் கலந்து காமிக்கிறேன். இது கொஞ்சம் சூடாகவே குடிங்க, ஆற வச்சு குடிக்க வேணாம். போன வீடியோவில் பிரண்டை இலை ரசம் போட்டிருக்கேன், அது நீங்கள் அந்த ரசம் வச்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கும், கால்சியம் நிறையா இருக்குது, எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது.